அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னொரு காணொளியில் இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தொடர்பாக கனடா அரசாங்கம் இப்போது அதிரடியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலிருந்து கனடா வருபவர்களுடைய எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் இதற்கான ஒரு அதிரடி அறிவிப்பை இப்போது கனடா அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அதிரடி அறிவிப்பில் கனடா அரசாங்கம் ஒரு சில முக்கிய தகவல்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு பல தகவல்களை இன்றைய இந்த காணொலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. எனவே இன்னைக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் புதுசாக வாரியம் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்க, இது தொடர்பான பல தகவல்களை இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் இப்போது கனடா அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குற சந்தர்ப்பத்தில், இலங்கையிலிருந்து கடந்த குறிப்பிட்ட 3-4 வருடங்களுக்கு மேலாக இந்த கனடாவுக்கு செல்வதருடைய மோகம் அல்லது கனடா செல்வதற்கான ஆசை, இதனால் ஏற்படுகின்ற குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற காரணத்தினால இலங்கையினுடைய போலீஸ் நிலையத்தில் அல்லது இலங்கையினுடைய போலீஸ் பகுதியில் வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியில் தான் இந்த கனடா செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும், இந்த கனடாவினுடைய மோகத்தினால அதிக அளவிலான பண மோசடி அல்லது அதிக அளவிலான குற்ற செயல்கள் தொடர்ந்து இலங்கையில் பதிவாகி வருகின்ற காரணத்தினால இப்போது கனடா அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தால், இனிவரும் நாட்களில் இலங்கையிலிருந்து கனடா வருபவர்களுக்கு ஒரு சில முக்கியமான சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட இருப்பதாகவும், அத்தோடு இவர்கள் தொடர்பாக அதிக அளவில் கவனத்தை செலுத்தப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இப்போது வெளியாகிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக வந்து கனடாவினுடைய தலைநகர் ஒட்டோவாவினுடைய புறநகர் பகுதியில் இலங்கையை சேர்ந்த ஒரே குடும்பத்தினுடைய 6 பேர், அதாவது 4 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தாய் மற்றும் அந்த குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பர் உட்பட ஒரே குடும்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த 6 இலங்கையர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து உலகளாவிய ரீதியில பேசு பொருளாக மாறியிருந்தது மட்டும் இல்லாம, இலங்கையை சேர்ந்த கனடாவில் வசித்து வருகின்ற இலங்கையர்களாக இருக்கட்டும் அல்லது இனிவரும் நாட்களில் இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்களாக இருக்கட்டும், பாரியதொரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம, இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கனடாவின் பல பகுதிகளில் பதிவாகி வருகின்ற காரணத்தினால இப்போது ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து கனடா செல்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால கனடாவினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தகவல் தொடர்பாக கனடாவினுடைய சர்வதேச ஊடகம் கனடாவினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் வினவுகின்ற சந்தர்ப்பத்தில், அந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய தகவல் பிரதானி வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தா, இப்போது இலங்கையிலிருந்து கனடா வருபவர்களுக்காக அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்து சேர்வதாகவும், இனிவரும் நாட்களில் இந்த இலங்கையிலிருந்து கனடா வருபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க போவதாகவும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில், இந்த இலங்கையிலிருந்து இனிவரும் நாட்களில் கனடா வருபவர்களுக்கு ஒரு சில முக்கிய சட்டத்திட்டங்கள் விதிக்கப்பட இருப்பதாகவும், அந்த சட்டத்திட்டங்களில் இலங்கையிலிருந்து கனடா வருபவர்கள் வந்து கனடாவில் எங்கே வசிக்க போகிறாங்க அல்லது கனடாவில் வந்து எப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட போகிறாங்க அல்லது இவர்கள் வந்து கனடாவில் எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறாங்க இப்படிங்கிற பல தகவல்களை சரியான முறையில் பெற்றுக்கொண்டதன் பின்னர் தான் இவர்களுக்கான கனடாவுக்கு விசிட் வீசாவாக இருக்கட்டும் அல்லது ஸ்டூடெண்ட் வீசாவாக இருக்கட்டும், இவர்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்குள்ளே வருவதற்கு பல சட்டத்திட்டங்களை விதித்த பிறகு அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவர்கள் உடன்படுபவர்களாயின் மாத்திரமே அவர்களுக்கான விசா வழங்குவதற்கு இப்போது குடியகல்வு திணைக்களம் வந்து பல சட்டத்திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த போவதாகவும், இந்த சட்டத்திட்டங்களுக்கு சரியான முறையில் கட்டுப்படுகின்றவர்களுக்கு மாத்திரம் இந்த விசாக்களை வழங்குவதற்கு அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இப்போது வெளியாகிருக்கின்றது. குறிப்பாக இனிவரும் நாட்களில் இந்த கனடா மோகத்தின் காரணமாக அதிக அளவிலான இலங்கையர்கள் தொடர்ந்து கனடாவுக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கனடாவில் இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பாகவும், இனிவரும் நாட்களில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருக்கணுமா இருந்தால் இப்படியான சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதையும் கட்டாயத்துக்குள்ளேயும் இலங்கை தொடர்பாக பல கவனத்தை இனிவரும் நாட்களில் கனடா அரசாங்கம் செலுத்தப்பட இருப்பதாகவும் அந்த தகவலில் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போது நாடளாவிய ரீதியில அதிக அளவிலாக குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கிற பலரை குறிவைத்து தான் இந்த பல மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும், இலங்கையினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களமாக இருக்கட்டும் அல்லது கனடாவினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களமாக இருக்கட்டும்,
இந்த ரெண்டு திணைக்களங்களும் இணைந்து இலங்கையினுடைய போலீசார் முறையிட்ட பல தகவல்களுக்கு அடிப்படையாக இது தொடர்பாக பல குற்ற செயல்கள் பதிவாகி வருகின்ற காரணத்தினாலும் இனிவரும் நாட்களில் இலங்கையிலிருந்து கனடா வருபவர்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட இருப்பதாக வந்து இந்த தகவலில் வந்து கனடாவினுடைய குடிவரக்கூடியவர்கள் திணைக்களத்தினுடைய தகவல் தொடர்பு பிரதானி இப்போது ஊடகங்களுக்கு தகவலை வெளியிட்டிருக்கிறார். எனவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இனிவரும் நாட்களில் இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுபவர்கள் மாத்திரம் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த கனடா மோகத்தின் காரணமாக இனிவரும் நாட்களில் எப்படியான குற்ற செயல்கள் அல்லது இனிவரும் நாட்களில் எப்படியான பண மோசடிகள் இலங்கையில் இடம்பெற போகின்றது என்பதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இது தொடர்பாக பல தகவல்களை தொடர்ந்து வெளிவருகின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நான் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் தயாராக இருக்கின்றேன். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்கின்ற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எனவே இது போன்ற இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண். நன்றி, வணக்கம்.